நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இன்று 15/2/2023. இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோன்னா, பழனிமலை அடிவாரத்தில் இருக்கிற நண்பர்களே. சபரிமலையிலேருந்து ப்ரோக்ராம் முடிச்சு குற்றால வந்து பழனி வந்தாச்சு. பழனியில் பாருங்கள், ரோப் கார் இறங்குது பாருங்கள். மேலே இருந்து ரோப் காரில் எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக வராங்க பாருங்கள் நண்பர்களே. பழனியில் சுத்தமாக கூட்டமே இல்லை. மொத்தமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வண்டி தான் இருக்குது. 2 பஸ் தான் அதிகபட்சம் இருக்குது. ரொம்ப இன்றைக்கி பழனி வந்து ஃப்ரீயாக இருக்குது. யாருன்னா பழனி வர மாதிரி இருந்தால் வந்தீங்கன்னா முருகரை ஈஸியாக பார்க்கலாம் நண்பர்களே. இன்று பழனி நிலவரம் வந்து ரொம்ப கூட்டம் கம்மி. 15/2/2023 நண்பர்களே, இன்று இப்போ நாங்கள் காலையில் இங்கே தான் இருக்கிறோம். மதியம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11:30-12 மணி இருக்கும். இன்னும் சுத்தமாக கூட்டம் இல்லை. இதோடு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அங்கே இருக்காரா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சபரிமலைலேருந்து வர வேண்டி கொஞ்சம் வரும். அவ்வளோதான் நம்புறோம். அது கூட கொஞ்சம் தான். அதனால் நீங்கள் பழனி வரவங்க எங்கே இருந்தாலும் தாராளமாக வரலாம். முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணலாம் கூட்டம் இல்லாமல். பாருங்கள் கிரவுண்டே காலியாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இது வந்து ஃப்ரீ பார்க்கிங் கிரவுண்டு. இது வந்து பழனியில் இது வந்து பெரிய கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு மலையோட அந்த பக்கம் இருக்குது. இது பின்னாடி தெரிகிற மலை தான் இடும்பன் மலை. முருகரோட பக்தர் இடும்பனோட மலை அது வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நம்ம வண்டி கழுவி மயில் வாகனம் போட்டாச்சு. 3 மைல்கிற மாதிரி இன்றைக்கி டிசைன் பண்ணிட்டோம். பழனியோட நிலவரம் நண்பர்களே, பழனி வரவங்க தாராளமாக வரலாம், முருகரை தரிசனம் பண்ணலாம். எல்லா கடையுமே ஃப்ரீயாக இருக்குது, கூட்டமே இல்லை. இதே கார்த்திகை மார்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் உள்ளேயே விடலை எங்களை. இன்ச்சு இன்ச்சாக வண்டி வெளியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஊர் உள்ளே வராத அளவுக்கு வெளியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது. இன்று பரவாயில்ல ரொம்ப. அதாவது என்ன சொல்கிறேன்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு 18வது நாள் ஆகுது. முடிஞ்சு பழனி இந்தளவுக்கு ஃப்ரீயாக பார்க்கறது ரொம்ப ஆச்சரியம் தான் நண்பர்களே. இவர் தான் நம்ம வண்டிக்கு படம் போடுறவர். வேல் மயில் மட்டும் தான் இன்றைக்கி போட சொன்னோம். அதை தான் போட்டார் இன்றைக்கி. அதுதான் வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. இதை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து நேராக சமயபுரம் கிளம்புறோம் நண்பர்களே. நேராக சமயபுரம் போயிட்டு சமயபுரம் மாரியம்மன் பார்த்துட்டு நேராக வண்டி ஊருக்கு கிளம்புது. சமயபுரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல போவோம். ஆனால் கொஞ்சம் சமயபுரத்தில் கூட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போனால் தான் தெரியும். ஏற்கனவே நிறைய பேர் பாத யாத்திரை வந்திருந்தாங்க சமயபுரத்துக்கு வரும்போதே பார்த்தோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நண்பர்களே, பழனிக்கு இன்னும் பாத யாத்திரை கண்டினியூஸாக ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கார்த்தி மாதம் பார்க்க ஆரம்பித்தோம். கார்த்தி மார்கழி பார்த்திங்கன்னா இப்போ தை மாதமே முடிஞ்சு மாசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்த மக்கள் கூட்டம் பழனிக்கு பாத யாத்திரை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் வரும்போது பார்க்குறேன் வழி எங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 பேர் பார்த்துருப்பேன். திண்டுக்கல்லேருந்து நம்ம பழனி வரத்துக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ மக்கள் வந்து இன்னும் கண்டினியூஸாக பாத யாத்திரை தொடர்ந்துன்னு தான் இருக்கிறாங்க. இப்போ திண்டுக்கல் பழனி ரோடும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரெடி ஆகின்னு வந்துச்சு. பழனி வரவங்க பார்த்து வரலாம், வந்து முருகரை தரிசனம் பண்ணலாம் நண்பர்களே. இப்போ வேலை முடிஞ்சிடுச்சு, எல்லோரும் பஞ்சாமிரதம் வாங்கின்னு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ பழனிலேருந்து திண்டுக்கல்லில் போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு கிரீன் பார்க் ஹோட்டலில் போகிறோம். கிரீன் பார்க்கில் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக சமயபுரம் தான் போகிற வழியில் மணப்பாறையில் ஒரு டீ. வழியில் இருக்கிற நண்பர்கள் வாங்க சந்திக்கலாம். இப்போ தான் வேளாங்கண்ணிலேருந்து நண்பர்கள்லாம் வந்து சந்திச்சுட்டு போனாங்க. வந்து இப்போ தான் பார்த்துட்டு எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சமயபுரம் போயிட்டு நிறைய வீடியோ போடுறோம். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்குது, அப்டேட் பண்ண முடியல வண்டியில் ட்ராவல்ஸில். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கர்ணா.